கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 13. அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். லூக்கா 17:5. நாம் இந்த அறுவடை கால இறுதியில் இருக்கிறோம். அறுவடை பணி தீவிரம் அடைந்திருக்கிறது. நாம் பதில் பங்கு பெறுபவர்கள் என்பதை விசுவாசத்தால் மாபெரும் பிரதான அறுவடையாளர் நம்மை தம்முடைய வேளையில் உபயோகப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். இந்த அறுவடை ஊழியத்தில் கூட தோன்றும் ஏமாற்றங்கள், எதிர்ப்பு, மேகங்கள் ஆகியவற்றை கண்டு பயப்படாமல் செய்யும்படி கைக்கு நேர்கிறது எதுவோ அதை செய்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். விசுவாச கண்ணுடன் இரட்சணத்தின் தளபதியாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து உழைப்போமேயானால் அநேகரை அவருடைய ராஜ்யத்திற்குள் அவர் கொண்டு வரக்கூடும். அதற்காக அவரது அன்பு, வைராக்கியம், பிரயாசம் யாவற்றையும் தருவார் என்பதே. ஆமேன்.